தர்பில் வந்து ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்கு. அந்த நேரத்தில் கஸ்தூரியின் ட்விட் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விட்டை பார்க்கப்படுது. யார் இந்த கஸ்தூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சமூக வலைதளங்களில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க, அதுவும் பர்டிகுலராக ட்விட்டர். இப்போ பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கிட்டாங்க. இப்போ கமல் அவர்களே சொன்னாங்க, கஸ்தூரி வந்து ட்விட்டரில் இருந்த அளவு பிக்பாஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொன்னாங்க. அந்த அளவு கொஞ்சம் நிறைய சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய நிறைய ட்விட் கூட இவங்க போடுவாங்க. இப்போ ஒரு ட்விட் போட்டிருக்காங்க, அது சர்ச்சையா மகிழ்ச்சியா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். என்னென்னா, அற்புதம் அதிசயம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முன்னவே யோஸ் பண்ணியிருந்தாலும், ரொம்ப அது வைரலானது நிகழ்வு எங்கன்னா, கமல் 60 அந்த ஃபங்க்ஷனில் பேசும்பொழுது தான் அந்த வார்த்தை அற்புதம் அதிசயம் வந்து வைரலாச்சு. இதில் என்ன கொடுமைன்னா, நீங்கள் நல்லா அந்த ப்ரோக்ராம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவங்க தான் ரைட்ஸ்லாம் வாங்கி வெளியிட்டாங்க இல்லையா, அப்போ இந்த அற்புதம் அதிசயத்தை எதற்காக பேசினாரோ அந்த லைனை கூட கட் பண்ணிவிட்டு தான் அவங்க ஒளிபரப்பு செஞ்சாங்க. அவ்வளோ அற்புதம் அதிசயம் நிகழ்ந்தது அந்த ஸ்பீச். இருந்தாலும் சமூக வலைதளங்கள் மூலயமா மக்கள் அனைவரும் அதை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் ப்ரோக்ராமில் கட் பண்ணலாம், பட் லைவில் கட் பண்ண முடியாது இல்லையா அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க சொல்லியிருக்காங்க, 70 வயதில் ஒரு மனிதர் ஹீரோவாக நடிக்கிறது பெரிய விஷயம், ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும், ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். சிலர் வந்து 70 வயசுக்கு மேலே ஹீரோவாக நடிப்பாங்க, அதை அந்த கதை டிமாண்ட் பண்ணும் அந்த மாதிரி விஷயத்தில் நடிப்பாங்க. ஆனால் 70 வயசில் ஹீரோவாக ஆக்ஷன், லவ் சாங்ஸ், இந்த மாதிரி துடிப்புடன் ஒரு ஹீரோ பண்ணுறது அடுத்த விஷயம். அதை அவர் பண்ணலாம், அவர் வந்து ஒரு ஹீரோ, அவர் வந்து ஆக்ஷன், லவ் ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதை மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும், அதுதாங்க கிரேட். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தர்பார் பட ட்ரெய்லரை பார்த்தேன், ஆக்ஷன் இருக்குது, லவ் இருக்குது, டுயட் இருக்குது, எனர்ஜி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி எங்களை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்படி இந்த ஒரு ஆளுமை, இவரின் பிறப்பே ஒரு அற்புதம், கருப்பு அற்புதம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு ட்வீட் தான். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நிறைய பேர் அதிசய பிறவி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க முதல் முறையாக அற்புத பிறவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட கனெக்ட் பண்ணது ரொம்ப சூப்பர் தான். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 70 வயசில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை ஒருத்தரால் ஹேண்டில் பண்ண முடியுமா, அதை டாமினேட் பண்ண முடியுமானா, எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலேயே உலகம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஒன் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இருப்பார். எப்படி இந்த மேஜிக் நடக்குது, எப்படி இந்த கரிஷ்மாட்டிக் நடக்குது அப்படின்னா, சிம்பிள், அவருக்கு நல்லா தெரியுது எதெல்லாம் பண்ணால் ரசிகர்களை தன் வசம் கவர்ந்து இழக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது. அதற்கு அடுத்தது, அதற்கான கூட்டணியை அற்புதமாக அமைக்கிறாரு, திரையில் மேஜிக்கை நிகழ்த்துறாரு, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. நீங்கள் எப்படி தர்பார் ட்ரெய்லரை கொண்டாடிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.